தனுஷ் நடிப்பில் வெங்கி அட்லூர் இயக்கியிருக்கும் வாத்தி திரைப்படம் நேற்று வெளியாகியிருக்கிறது. கல்வியை பற்றியும் அதை வியாபாரமாக்கி அதிகம் பணமீட்டும் தொழிலாக மாற்றிவிட்டவர்கள் பற்றியும் படத்தின் கதை இருக்கிறது. இதில் சம்யுக்தா, சமுத்திரக்கனி உள்ளிட்ட பல நடித்திருக்கும் இந்த திரைப்படம் தமிழ் மற்றும் தெலுங்கு இரு மொழிகளில் உருவாகியிருக்கிறது. இதன் மூலம் தனுஷ் தெலுங்கு திரையுலகில் பட மாசாக என்ட்ரி கொடுத்திருக்கிறார். இப்படத்தில் அளவுக்கு அதிகமாக வீசும் தெலுங்கு நடி தமிழ் ரசிகர்களை கொஞ்சமல்ல நிறையவே ஏமாற்றமடைய வைத்திருக்கிறது. இயக்குனர் தனுஷை தவிர மற்ற கேரக்டர்கள் அனைத்திற்கும் தெலுங்கு நடிகர்களையே தேர்ந்தெடுத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக படத்தில் நடித்திருக்கும் தெலுங்கு நடிகர்களின் உதடு அசைவு கூட தெலுங்கில் தான் இருக்கிறது. ஏதோ டப்பிங் படத்தை பார்ப்பது போன்ற எண்ணத்தை தருகிறது. இதை கூட தாங்கிக் கொண்ட ரசிகர்களால் மற்றொரு விஷயத்தை தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதாவது, வாத்தி படம் வெளிவருவதற்கு முன்பே இப்படத்தில் இடம்பெற்றிருந்த வா வாத்தி என்ற பாடல் பிரபலமானது. ஆனால் இதிலும் ரசிகர்களுக்கு இயக்குனர் ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்கிறார். அதாவது, அந்த பாடலில் ஹீரோயினின் உதடு அசைவு கூட தெலுங்கில் தான் இருக்கிறது. இதுதான் ரசிகர்களை இப்பொழுது கடுப்பேற்று இருக்கிறது. இதற்கு ஏன் தனுஷை ஹீரோவாக தேர்ந்தெடுக்க வேண்டும்? அதற்கும் தெலுங்கு நடிகரை வைத்து தெலுங்கிலேயே படத்தை இயக்கியிருக்கலாமே என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும் சில வருடங்களுக்கு முன்பு வெளிவந்த சாட்டை என்ற தமிழ் படத்தில் மாணவர்களின் நலனுக்காக சமுத்திரக்கனி பாடுபடுவது போல் அருமையாக நடித்திருப்பார். ஆனால் இப்படத்தில் அவர் அப்படியே கல்வியை வியாபாரமாக்கும் வில்லனாக நடித்துள்ளதை பார்க்கும்பொழுது என்ன இதெல்லாம் என்று கேட்கத்தான் தோன்றுகிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி தனுஷ் ஒருவரே படத்தை தாங்கி நிற்கிறார். அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு இருந்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இருப்பினும் இதில் ஆடியன்ஸை கவரும் வகையில் சில விஷயங்கள் மிஸ் ஆகியிருப்பது தனுஷ் ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது.